இதன் பெயர் கோலாட்டம். கோலாட்ட வைபவம் என்றும் சொல்லலாம். இது ஒவ்வொரு கட்டத்திலும் சில மாற்றங்களை கண்டு வந்திருக்கிறது. இளம்பெண்கள், சிறுமிகள், இல்லத்தரசிகள் என எல்லோரும் இணைந்து இதை செய்கிறார்கள். இரு கைகளிலும் இரு கோலாட்ட குச்சிகளை கொண்டு மகிழ்ச்சியுடன் ஆடும் ஆட்டம் மட்டுமல்ல, பெண்களுக்கே உரிய சமூக அக்கறை வெளிப்படுத்தும் வித்தியாசமான ஒரு சடங்கும் கூட. இது ஊருக்கு நன்மை வேண்டி பெண்கள் மேற்கொள்ளும் கூட்டு முயற்சி. மகிழ்ச்சி பொங்க ஒரு பக்கம் கூடி ஆடி, இன்னொரு புறம் ஊருக்கு செழிப்பு வேண்டி மேற்கொள்ளும் சமூக அக்கறை. கோலாட்டத்திற்காக முதலில் ஊருக்கு வெளிப்புறத்தில் உள்ள வயலிலிருந்து மண் எடுத்து வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியை குயவர் மூலம் பசுவாகவும் கன்றாகவும் பொம்மையாகச் செய்து வண்ணம் தீட்டுகிறார்கள். அடுத்து முளைப்பாரி எனப்படும் பாலிகை கரைத்தல், தானியம் தூவி முளை கட்ட வைக்கிறார்கள். தொடர்ந்து 10 நாட்கள் முளைப்பாரியும் பசுவும் பிள்ளையும் இங்கே செங்கோட்டை சிவமடத்தின் வாசலில் வைக்கப்படுகிறது. பெண் குழந்தைகள் பாடல்களை பாடியவாறு தங்கள் கைகளில் உள்ள கோலாட்ட குச்சிகளை தாளத்திற்கு ஏற்ப தட்டியபடி அவற்றை சுற்றி சுற்றி வருகிறார்கள். பசுவா பசுவையா என பாடல்கள் கோலாட்டத்துக்கெனவே உள்ள தனிப்பாடல்கள் இங்கே பாடப்படுகின்றன. ஊரின் ஒவ்வொரு தெருவிலும் தங்கள் தெரு குழந்தைகளை ஒன்றிணைத்து பெண்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். சுமங்கலி பெண்கள் எண்ணெய் தேய்த்து நீராட, எண்ணெய் சிகைக்காய்பொடி கொடுத்து, மதியம் அனைவருக்கும் விருந்து படைத்து, மாலை பெண்கள் பலரும் இந்த கோலாட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். பசுவும் பிள்ளையும் முளைப்பாரியும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. பின்னே கோலாட்டம் நடத்தியபடி பெண்கள் தெருக்களை வலம் வருகிறார்கள். பிறகு வயல் பகுதியில் இந்த பசுவும் கன்றும் விடப்படுகிறது. இதை எடுத்து வரும் சிறுவருக்கு புதிய வேஷ்டி துண்டு என பரிசு பொருள்கள் கொடுத்து அவர்கள் மனம் திருப்தியடைய வைக்கிறார்கள். இப்படி இந்த சிறுவர்கள் மனம் திருப்தியடைந்தால் சகல தேவதைகளும் மனம் மகிழ்வுற்று கிராமத்துக்கு நன்மை செய்வார்கள் என்பது வழிவழியாக வரும் நம்பிக்கை. பசுவும் கன்றும் வயலில் விடப்பட்ட பிறகு இங்கே மீண்டும் கோலாட்டம் துவங்கி அதே மடத்துக்கு வந்து மங்கள பாடல்களை பாடி கோலாட்டம் அடித்து ஹாரத்தி கரைத்து கோலாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு என தாம்பூலம் கொடுத்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறார்கள்.
இது மழை பொழிவுக்கும் வளமைக்கும் ஊர் பொது நன்மைக்கும் செய்யும் ஒரு விழா என்று கூட சொல்லலாம். ஊர் நன்மைக்கு பெண்கள் தலையெடுத்து செய்யும் முக்கிய நிகழ்வாக இது அமைகிறது. தங்கள் கலைத்தரனை வெளிப்படுத்தும் விதமாகவும் இந்த கோலாட்டம் அமைகிறது. இந்த பாரம்பரியம் என்றும் தொடர இறைவனை பிரார்த்திப்போம்.